வணக்கம் வெளிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா அந்த விளக்கத்துடன் மீண்டும் வருகிறதுக்கு கவனகர் கர்ஜனை ஒரு அன்பர் ஃபோன் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப காட்டமாக ஒரு விஷயம் கேட்டார் என்ன பேசுனார்னு கேட்டிங்கன்னா என்னங்க நீங்கள் மக்களை வந்து இப்படி ஒரு பகுத்தறிவு புரட்சி நடந்த மண்ணில் போய் நீ தேவதையை வணிங்க குபேரனுக்கு பூஜை பண்ணு வேலி பண்ணி காமிக்கிறீங்க இதெல்லாம் என்ன பில்கேட்டு உலக கோடீஸ்வரன் எந்த குபேர பூஜை பண்ணால் எந்த வேலையும் பண்ணான் கோடீஸ்வரன் ஆகலையா மக்களை மடையனா மாற்றுறீங்களே அப்படின்னார் நான் சொன்னேன் பில்கேட்டு போராடி ஆப்பிளோட போராடி சாம்சங்கோட போராடி சீனனோட போலி நிறுவனங்களோட போராடி கஷ்டப்பட்டு அவன் கோடீஸ்வரன் நானும் இன்னொரு கோடீஸ்வரனை காமிக்கிறேன் எப்படி தெய்வங்களை தேவதைகளை வேண்டி எப்படி கோடீஸ்வரன்னு பாருங்கள் யாரை ஏமாத்தலை தெய்வங்களை வணங்கினார் அவ்வளோதான் ஸ்ரீபுரம் போயிருக்கீங்களா வேலூர்னு ஆமாம் ஆமாம் தங்க கோயில் போயிருக்கேங்க தூணில் இருந்து விக்கிரகந்தான் தங்கம் வைப்பாங்க விக்கிரகம் தூணு கோபுரம் மொத்தமும் சொக்க தங்கம் இரவில் அப்படியே மேலேருந்து பார்த்தா அப்படி ஒரு ஜொலிப்பு உலகத்திலேயே மிக விலை மதிப்பு மிக்க தங்கக்கோயில் என்பது வேலூர் ஸ்ரீபுரம் தங்கக்கோயில் ஐயா கூட அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு முறை நாங்கள் வேறொரு வேலையாக ஆற்காடு போயிட்டு ஒரு வேன் நிறைய நாங்கள் மக்கள் திரும்பிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஏழையராக அங்கே போன வேலை முடிஞ்சு அதனால் எல்லோரும் ஐயா ஸ்ரீபுரம் தங்கக்கோயில் போகலாமான்னு நாங்கள் உடனே சரி விடுங்க அப்படின்னு தங்க கோயிலுக்கு விட்டோம் வேனில் இறங்கி நாங்கள் கால் கழுவிட்டு உள்ளே போய் அங்கே வரிசையில் நிற்கணும் திருப்பதி கோயில் மாதிரி தரிசனம் உடனே எல்லாம் கிடைக்காது நூறு ஏக்கர் நிலத்தை ஒரு வறண்ட பூமி வேலூர் அதில் நூறு ஏக்கரை அப்படியே பசுமையாக வச்சுருப்பார் நூற்றுக்கணக்கான பசுக்களை கோசாலை அமைத்து பராமரிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாங்கள் சரி கோயிலை பார்ப்போம் தங்க கோயிலை பார்க்குறது ஒரு விசேஷம் தானேன்ட்டு நாங்கள் போய் வரிசையில் இருந்தோம் நாங்கள் ஒரு நாற்பது பேர் வேன் ஒரு பஸ் பிடிச்சி போயிருந்தோம் வரிசையில் இருந்தோம் திடீர்னு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு நீங்கள் கவனகர் தானேன்னார் ஆமான் வாங்க செக்ரட்டரி உங்களை பார்க்கணுன்ட்டார் பாஸ்கரன்னு சாமியோட சக்தி அம்மானா அந்த சித்தர் ஸ்ரீபுரத்தோட தங்கக்கோயில் நாராயணி சித்தர் அப்படியே சேக்ரட்டரி பார்க்கணுன்றாரு உங்களை அப்படின்னு சரி வாங்கன்ட்டு நான் கொஞ்சம் எல்லாம் வரிசையில் நில்லுங்க இடத்த விட்டாதீங்க நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு போனேன் அங்கே போய் நின்னா அவரு ஐயோ உங்கள் வருகைக்காக நாங்கள் எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் வரிசையில் நிற்கிறீங்க வாங்க உங்களுக்கு சிறப்பு மரியாதை கொடுப்போம் ஏ ஐயாவுக்கு முதல்ல தேநீர் கொண்டா அப்படி இப்படின்னார் ஐயா நாங்கள் நாற்பது பேர் வந்திருக்கோம் நான் தனியாக வரல அதனால் எனக்கு இன்னும் சிறப்பெல்லாம் ஒன்று வேண்டாம் நாங்கள் வரிசையில் நின்றுக்கிறோம் பரவாயில்ல அதெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு நான் அம்மா சக்தியிட்ட அம்மாட்ட பேசிட்டேன் அந்த சித்தட்ட பேசிட்டேன் ஆமாம் அவரை தனியாக கூப்பிட்டு வாங்க நான் நானும் அவரை சந்திக்கணும்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் முதல்ல நம்ம அம்மாவை சக்தி அம்மாவை பார்த்துருங்க அதாவது சித்தரை பார்த்துருங்க அது பிறகு உங்களை உங்கள் நாற்பது பேருக்கு நாங்கள் சிறப்பு தரிசனம் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் க்யூலெலாம் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் அப்புறம் அங்கே நாங்கள் நாற்பது பேரும் அங்கே போய் அந்த சித்தருடைய அந்த ஹால் அந்த ஏரியாவில் அவருடைய தனியாக இருக்கக்கூடிய அறைகிட்ட அப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட எழுபது கிலோ எடையுள்ள ஒரு லுமி அந்த லக்ஷ்மியை அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடந்துகிட்ருக்கு எழுபது கிலோ எடை உள்ள ஒரு தங்க சொர்ணலட்சுமி சொர்ணலட்சுமிக்கு பூஜை நடத்திட்டுருக்கு டோமை பூஜை பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு இந்த பூஜை பண்ணிலாம் பழக்கம் கிடையாது மணியாற்றுறது பூஜை ஒன்றெல்லாம் பழக்கம் கிடையாது அங்கே நாங்கள் போன இடத்துல அவர் அந்த சாமி வெளியே வந்தார் வந்துட்டு ரொம்ப வணக்கம் சொல்லிட்டு சொன்ன லட்சுமி வச்சு நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இதை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நீங்களும் அதுக்கு ஆராதனை பண்ணணுன்னாரு சரி பரவாயில்லன்ட்டு நானும் கற்பூரத்தை அப்படி காமிச்சு ஆராதனை பண்ணேன் பண்ணவுன்னா எங்கள் மக்கள் எல்லாருக்கும் அவருக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக பிரசாதம்லாம் கொடுத்தாரு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள்கிட்ட பேசணுன்ட்டு உள்ள கூப்பிட்டு போனார் கூட்டு போய் நீங்கள் அனுப்பி வச்ச மலை சித்தரனால எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா மிச்சம் அவ்வளோ தண்ணி வாங்கிட்டு இருந்தோம் அவர் வந்து அப்பப்போ மழை பெய்ய வச்சிடறாரு அதனால் எங்கள் நீர்நிலைகள்லாம் நல்லா நிரம்பி நிலத்தடி நீர் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு செலவே இல்லை அதனால தான் நான் சொன்னேன் என்றைக்குனாலும் இந்த மலை சித்திரை அனுப்பி வச்ச கவனகரை நாம் சந்திக்கணும் அப்படின்னு உங்களை ஸ்பெஷலாக வர வைக்கணும்னு நினச்சேன் தற்செயலாக ஒருத்தர் சொன்னார் நீங்கள் சொல்கிற கவனகரை அங்கே க்யூவில் நிற்கிறாருன்னு அப்புறம்னு சொன்னார் அவர் தான் சொன்னார் இவ்வளோ செய்கிற நீங்கள் ஏன் இந்த தேவதைகளை வணங்கக்கூடாது பாலை தேவதைகளை வணங்குனிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடச்சிருமே எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இதை அடையிறீங்க ரொம்ப சிம்பிளாக அடைஞ்சிடலாமே என்னன்னு கேட்டேன் அப்போ சும்மா ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ சொல்கிறாரு நான் ஒரு சின்ன குடிசையில் ஒரு சின்ன உளம்பட்டியில் எனக்கு பிடித்தமான பொருளெல்லாம் யாகமாக போட்டு ஒரு படிவத்தை வச்சு நாராயணியை அதை பிரதிஷ்ட பண்ணி ஒரு கும்பத்தில் வேள்வி பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பதினாலு வயசில் இதை நான் அதை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் விடாமல் டெய்லி செஞ்சேன் டெய்லி பள்ளி பள்ளிக்கூடம் போக முன்னாடி செய்வேன் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வரும்போது செய்வேன் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடியும் செய்வேன் ஒரு தேவதை ஒரு வேள்வி ஒரு மந்திரம் ஓம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வ அர்த்த சாத்திகே சரண்யே திரியம்பகி கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திரம்தான் ஒரு தேவதை அந்த தேவதைக்குரிய மந்திரம் அதுக்கு மூன்று கால வேள்வியுடன் கூடிய பூஜை நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதை செஞ்சேன் நான் சந்திக்கும்போது அவருக்கு நாற்பது வயசு அப்போ பதினாலு வயசில் இதை ஆரம்பித்தேன் இருபத்தாறு வருஷத்தில் உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்க ஒரு தங்க கோயிலை என்னுடைய அம்பிகையை கட்ட வச்சது நாராயணி கட்ட வச்சாங்க எனக்கு நாராயணி விஷ்ணுவோட வாழை தேவதை இன்றைக்கி உலக நாடுகள் பூரா வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டு மக்கள் வந்து இங்கே ஏகப்பட்ட நன்கொடை கொடுத்து வணங்குறாங்க எத்தனையோ தர்ம விஷயங்களை கல்விக்கு இன்னும் பசு பாதுகாப்பு இன்னும் பல்வேறு விதமான சமூக பணிகள் எல்லாம் நான் இந்த வேலூரை சுற்றி எல்லாம் நிறையா நாங்கள் கோடி கோடிக்கணக்கில் நாங்கள் செலவழித்து அறப்பணிகளை செய்கிறோம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பசி இந்த வேலையெல்லாம் எங்களால் எளிமையாக செய்ய முடியுது நீங்களே ஏன் அது மாதிரி ஒரு வேள்வியை செஞ்சு நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது என்னைக்கு சந்திப்போன்னு காத்துட்ருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் சரிங்க சாமி நான் இனிமேல் அதை பற்றி யோசிக்கிறேன் இதுவரைக்கும் நான் வந்து அந்த வேள்வி கேள்வி இதெல்லாம் நான் அப்படி நினச்சதே பார்த்ததில்லை நான் திருக்குறள் படி வாழ்கிறவேன் அவர் தான் சொல்லியிருக்காரு அபீஸ்வரி இந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சகுத்து உண்ணாமை நன்றுன்னு சொல்லியிருக்காரு வேள்விலாம் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் நாராயணி சித்தர் என்ன சொன்னார் நீங்கள் அதே திருக்குறளில் வேள்வி செய்யணும்னு ஒரு இடத்துல இருக்குன்னாரு நான் என்னடா அதை நம்மளே திருக்குறளை கரைச்சி குடிச்சிருக்கோம் வேள்வி செய்யணும்னு ஏன் சொல்கிறாரேன்னு பார்த்தேன் நீங்கள் சொன்னது உயிர்களை கொன்று செய்யும் வேள்வியைத்தான் சொல்லியிருக்கு அவி சொறிந்து அந்த கொழுப்பை ஊற்றி நெய்யை ஊற்றி ஆயிரம் வேட்டலின் ஆயிரம் வேள்வி செய்வதை விட ஒரு பிராணியின் உயிர் சகுத்து உண்ணாமை நன்றுன்னு சொன்னார் ஆனால் அதே திருவள்ளுவர் கேள்வி அதிகாரத்தில் செவி உணவின் கேள்வி உடையார் காதில் உபதேசம் வாங்கி அந்த செவி உணவாகிய ஞானத்தை கேட்பவர்கள் அவி உணவின் ஆன்றாரோடுனர் அவி உணவுனால் வேள்வியில் நாம் படைக்கிறத ஒளியாக படைக்கிறத தேவதைகள் அதை வாங்கி மகிழ்ச்சியாக அதை அனுபவித்து நமக்கு வாழ்த்துது அதுதான் அவி உணவு அவி உணவின் ஆன்றோர் அவங்கன்னா தேவர் உலகத்தை சேர்ந்தவர்கள் ஒப்பர் நிலத்து இந்த நிலத்தில் அந்த வானத்தில் இருக்க தேவர்களுக்கு இணையாக எங்கள் புகழ் பெறுவார்கள்னு கேள்வி அதிகாரத்தை சொல்லியிருக்காரே அதை நீங்கள் படிக்கலையான்னு கேட்டார் அப்பத்தாவ அபி உணவு ஆமாம் அபி உணவுன்னா அது வேள்வியில் வழங்கப்பட்ட உணவு தான் அப்போ அபி உணவின் ஆண்டோரோடு இங்கே ஒப்பர் நிலத்துன்னு சொன்னது ஆமாம் அவரும் செய்யணும் அவங்களும் அதுக்காக த காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு சொன்னேன் ஆமாம் நீ நீங்கள் சொன்னது யோசிக்கிறேன் அவன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காருனா நான் நீங்கள் செஞ்ச மாதிரி ஒரு வேள்வியை செஞ்சு தேவதைகளெல்லாம் வணங்கலாம் சித்தர்களை வணங்கலாம் சிவனை வணங்கலான்னு எனக்கு இப்போ யோசனை வருது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் அது செய்கிறேன்னு சொன்னேன் அப்போ தான் சொன்னார் எங்கள் நாராயணி உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சு ரொம்ப நாளாக உங்கள் வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி எங்கிட்ட வந்து உள்ள நாராயணி சொல்லுது இன்னும் ஒரு பரிசு ஒரு கொடுத்தனுப்பு நான் உனக்கு தாரேன்னு சொல்லுது நீங்கள் வாங்க அதை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களான்னார் நாராயணியே கொடுக்கும்போது நான் வாங்கிறதுக்கு என்ன அப்போ அப்படி கையை அப்படி வைக்க சொன்னார் நான் இப்படி வச்சேன் அப்படியே கையை கொண்டு போய் இதை வணங்கினார் உச்சியில் தலை கையை வச்சு வணங்குனார் வணங்கினவுடனே உள்ளே ஒரு பொருள் இருந்து அப்படி வந்து இப்படி கொடுத்தாரு ஒரு பொருள் வந்து விழுந்தது அது சொன்னார் இது நாராயணி கொடுத்த பரிசு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அந்த வேள்வி செய்து செய்ங்க அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது பிறகு நான் செஞ்சு பல மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சது அப்போ கஷ்டப்பட்டு மேல்நாட்டு மக்கள் அது அமெரிக்கா காரணம் இருக்கலாம் லண்டன்காரனாக இருக்கலாம் மேற்கத்திய மக்கள் கஷ்டப்பட்டு பலவிதமான தில்லுமுள்ளு செஞ்சு உலக கொடிசொருளாக மாறும் அந்த விஷயத்தை ஒரு தேவதையை வணங்கி எளிமையாக அவர் அதை அடைஞ்சு இன்றைக்கி உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்க ஒரு தங்கக்கோயிலை அவர் கட்டியிருக்கார் தங்கத்திலே கோயில் கட்டுறதுனா எவ்வளோ பெரிய பிரயத்தனம் ஒரு சாதாரண தமிழன் ஒரு ஒம்பது ஒம்பதாம் கிளாஸ் படிக்கும்போது பதினாலு வயசில் அவர் தேவதையை வணங்க ஆரம்பித்து இன்றைக்கி நாற்பதாவது வயசில் தங்க கோயிலை கட்டி உலக அதிசயமாக மாற்றி காமிச்சிருக்காரு அப்படின்னு அவர் பதில் சொன்னேன் அப்புறம் அந்த சித்தர் ரொம்ப மரியாதை செலுத்தி எங்களுக்கு நாற்பது பேரையும் தனியாக கூட்டு போய் அது தனியாக நாராயணி கருவறையிலே பக்கத்துலேயே நிறுத்தி தனியாக பூஜை பண்ணி கூட்டம் நிற்கிறது பயங்கரமாக திருப்பதி கூட்டம் மாதிரி ஆனால் எங்களுக்கு வந்து தனி மரியாதை பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சித்தர் சொல்லிவிட்டாரான் ஃபாரினர்ஸ் தங்கியிருக்கக்கூடிய அந்த கேன்டீனில் நல்ல ஹைடெக் இரவு உணவு கொடுத்து அவங்கள வடிகை போய் சொன்னதுனால எங்களை கூப்பிட்டு போய் ஃபாரினர்ஸ் தங்குறதுக்குன்னு தனியாக ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது ரொம்ப ஹைடெக்காக இருக்கும் அங்கே கூப்பிட்டு போனாங்க அங்கே இருக்க ஒரு கேன்டீனில் கூப்பிட்டு போய் அன்னைக்கு என்ன நெய் மணக்கும் பிரசாதம் நல்ல அப்போ தோசை இட்லி சப்பாத்தின்னு வெரைட்டி பிரசாதம் நல்ல மணக்க மணக்க எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாங்க அதனால் மேல் நாட்டான் கஷ்டப்பட்டு அடையிறத தமிழ்நாட்டான் எளிமையாக அடைவான் ஏன் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் இடையில் நெட்ஒர்க்கை நம்ம முன்னோர்கள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் அஞ்சுவதற்கு ஒன்றுமே இல்லை அதனால் இந்த நாதாரி பயல்கள் நம்பி ஏமாறாதீங்க நீங்கள் சிவநெறிக்கு வாருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்